ஹாய் வணக்கம். என் பெயர் தரணி. நம்ம சேனலில் என்ன பார்க்குறோமா, முருங்கைக்காய் என்னடா நிறைய வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, பக்கத்து ஃப்ளாட்டில் நான் நட்டு வச்ச முருங்கை மரத்தில் வந்த முருங்கைக்காய்கள் தான் இந்த காம்பவுண்ட் சுவரோடு நம்ம வீட்டு எல்ல முடியுது. பக்கத்து ஃப்ளாட் யாது என்னன்னு தெரியாது, ஆனால் என்னோடய தேவைக்காக ஒரு முருங்கை பூச்சி கொண்டு வந்து நட்டுருந்தேன். இந்த தடவை நிறைய கீரைகளும் நிறைய காய்களும் வந்துருக்குது. பாருங்கள், கிளை பறந்து வரும், வீட்டுக்குள்ளே வரைக்கும் காய்கள்லாம் வந்துருந்தது, நிறைய காய்கள் இருந்தது. நாங்கள் இங்கே வீட்டை சுற்றி அக்கம் பக்கம் இருக்கிற எல்லோரும் நாங்கள் இந்த காய்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். இந்த தடவை காய் வந்து ரொம்ப நிறையா இருந்தது. கடைக்கு அதை எங்கள் எல்லாருக்கும் போக மீன் கடைக்கு கொடுக்குற அளவுக்கு நிறைய காய்கள் விட்டுருந்தது இந்த தடவை. நான் பக்கத்துலேயே என்ன பண்ணியிருக்கேன், இந்த ரெண்டு பப்பாளி செடியெலாம் நட்டிருக்கேன், கருவேப்பிலை செடியெல்லாம் நட்டு வச்சுருக்கேன். நம்ம இந்த காய்கள் ஒரு தண்ணி, அரிசி கல் ஒரு தண்ணியெலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி வேஸ்டேஜ் வாட்டர் ஊற்றுனாலே போதும், அது எல்லாமே நல்ல விதமாக வந்துடுது. இந்த பதிவு ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, லைவ் போட்டுட்ருக்கும்போது லைவில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணி நாங்கள் பேசும்போது, பக்கத்து ஃப்ளாட் சும்மா இருந்ததுன்னா நம்ம இதெல்லாம் பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஐடியாவை சொல்லும்போது, நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கான அன்பளிப்பு பதிவு தாங்க இது. பாருங்கள், கருவேப்பிலை செடி வந்து எந்த அளவுக்கு தலை 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 இலை விட்டுருக்குன்னு பாருங்களேன். ஃப்ரெஷ்ஷாக ஒடிச்சிக்கிட்டு போய் அப்பப்போ தாங்க குழம்பு வைக்கிறதுக்கு ஒடிச்சுக்குவேன், ஒடிச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதே கிடையாது, அப்பப்போ வருமே ஒடிச்சிட்டு போவேன். பக்கத்தில் வந்து ஒரு ஆஃபீஸ் முருங்கை ஒன்று நட்டேங்க, அது வந்து ஆழப்படுத்தி நடலியாட்டிருக்கு. இதுதான் கொஞ்சம் அப்படியே சாஞ்சு போன மாதிரி ஆகிடுச்சு. இந்த தடவை வந்து கீரைகளும் வந்து பாருங்கள், நம்ம வந்து உடனடியாக பறிக்கிறோம், உடனடியாக செய்கிறோம், அது வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக நம்மளுக்கு கிடைக்குது. எல்லோரும் சேர்ந்து நம்ம பார்த்துக்குறோம், பண்ணிக்கிறோம், நம்மளுக்கு இயற்கையாக உணவு கிடைக்குதுங்கும்போது இது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. இது வந்து இதே மாதிரி நீங்கள் உங்கள் பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கா, பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியப்படுத்துங்க. என்னோடய இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.